மை டிஃபன்ஸ் இண்டஸ்ட்ரியோட வெபினாருக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணால எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியோ நிறைய பேர் லைஃப்பை மாற்றிட்டுருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் நம்ம கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுறது ரெண்டு விஷயமாக தான் இருக்கும். ஒன்று, நல்ல ஆரோக்கியத்தை கூட, நல்ல பணபலத்தை கூடு, அப்படின்னா தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி சொசைட்டியில் ஆரோக்கியம் இருக்கான பணம் இல்லை, ஒரு சிலப்பட்ட பணம் இருக்கான ஆரோக்கியம் இல்லை. இந்த ரெண்டும் கிடைச்சா தான் ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ரெண்டையும் கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் இண்டஸ்ட்ரியோ, அதுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒய் டியூ வி ஃபேஸ் ஹெல்த் கிரைஸ், இன்னைக்கு ஒரு நோய்கள் உருவாகுதா உருவாக்கப்படுதான்னு பார்த்தா இன்னைக்கு உருவாக்கப்படுகிறது. ஸோ ஏர்லியராக பார்த்தா நம்ம எல்லாருமே லீவ் இல்லாம ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டோம், அதாவது 100 வயசு 120 வயசு வாழ்ந்துட்டு இருந்தோம். இறப்புங்கிறது டையிங் சார், நைட்டு படுத்துருப்ப காலையில் இறந்துருப்பார், யாருக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு நீ ஃபாஸ்ட் டைம் லைஃபுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. 80 வயசை தாண்டதே கடினமாக இருக்குது. டையிங் லாங், மருந்து மாத்திரை பயன்படுத்தி நம்ம வாழ்நாள இறப்பை தள்ளி போகிறோம். ஸோ நம்ம தாத்தா ஹாஸ்பிட்டல் போனதில் அப்பா 100 முறை, நம்ம 1000, நம்ம குழந்தை 100,000 முறை, அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காமன் ஹெல்த் கன்சர்ன் ஏர்லியாக நமக்கு வந்த டிசீஸ் எல்லாம் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆச்சு. மலேரியா, டியூபர்குலோசிஸ், பிளேக் ஃப்ளூ, காலரா, இதெல்லாம் மைக்க வைரஸ் பாக்டீரியா மூலமாக நமக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் பரவாயில்ல கூட சொசைட்டியில் 160 பேர் பாதிக்கப்படுறாங்க. கார்டியல் டிசீஸ், கேன்சர், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்டோபோரிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஒபிசிட்டி, ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கம்யூனிகபிள் டிசீஸாக இருந்தாலும் சரி, நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் அந்த ரெண்டு டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிற முடியும். நம்ம இந்த ரெண்டு டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு முதல் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ வாட் பண்ணுறாங்க இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஏர்ல நம்ம சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் மெடிசின் வேல்யூ ஆச்சு. உணவே மருந்தே மருந்தே உணவு. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே ஸ்லோ பாய்சனாக மாறிட்டு இருக்கு. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் இன்னைக்கு நோய்களுக்கு ஒரு மூல காரணமாக இருக்குது. அப்போ 98% லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு நம்ம ஃபுட்டு தான் ஒரு ரீசனாக இருக்குது. அப்போ சாப்பிடாம இருந்தால் எந்த நோயும் உருவாது. மனிதனாக பிறந்தால் எல்லாருமே சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர், வருமுன் காப்பதே சிறந்தது. இஃப் யூ டோன்ட் இன்வெஸ்ட் ஒரு ஹெல்த் டுடே, இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணலன்னா யூ மே ஹேவ் டு ஸ்பெண்ட் லைஃப் டைம் அல் இன்வெஸ்ட் பண்ணணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கே தெரியும், நம்ம தாத்தா ஹாஸ்பிட்டல் போனதோ அப்பா 100 முறை, நம்ம 1000 முறை, நம்ம குழந்தை 100,000 முறை, அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டே பை டே கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுலேருந்து ரெக்கவரி ஆகும்னா, இன்னைக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க டெய்லி 10-15 பழங்கள் சாப்பிட்டா வரக்கூடிய நோயை 80% தடுக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் டெய்லி பழங்கள் சாப்பிட்ற ரேஷியோ நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோ ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போகலாம், ஒரு கிலோ மாதுளையும் வாங்கிட்டு போகலாம், எது காலியாகும் மை டிஃபன்ஸ்? ஸ்நாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காலி ஆகுது. மாதுளை யாரும் உரிச்சு சாப்பிட மாட்டுறாங்க. மாதுளை உரிச்சு சாப்பிட்லாம் மாத்திரை உரிச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். அப்போ உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், இந்த அசாய்பிரி ஃப்ரூட்டில் ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு ப்ரூவ் இருக்காங்க. ஒரு வாட்டர்மெலன் ஃப்ரூட் சாப்பிட்டா 1 மைக்ரோமோல் இந்த அசைபரில் 1027 டைம்ஸ் ஹையர் மைக்ரோமோல்ஸ் நியூட்ரிஷன் இருக்கு. அப்போ ஒரு அசைபரி பழம் சாப்பிட்றது 1027 தர்பூசணி சாப்பிட்றது ஈக்குவல். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆன்டி ஆக்சன் ஃபார் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட், இம்யூன் ஹெல்த் சப்போர்ட், ஹார்ட் சப்போர்ட், ஆன்டி கேன்சர் சப்போர்ட். இன்னைக்கு அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நாசா வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் ஏஎஸ்டன் ஆஸ்ட்ரோனட்ஸுக்காக இன்வென்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்கில் அசைபரி தான் சுப்பீரியர்னு கிடையாது. நம்ம கம்பெனி அசைபரியோட பிளாக்பெரி, மல்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரின்னு ஒரு 15 ஃபுட்ஸ் ஆட் பண்ணி 15 ஃபுட்ஸில் பிளண்டட் ஜூஸ் தான் ஐபல்ஸ் 1 லிட்டர் பாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜூஸ் வந்து 2 இயர்ஸ் அபோவ் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிடலாம். டெய்லி மார்னிங் 30 ml, ஈவினிங் 30 ml. தண்ணி கூட டைலூட் பண்ண வேணாம், டைரெக்டாகவே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ 60 ml ஐபல்ஸ் நீங்கள் சாப்பிட்றது 3 கிலோ ஆர்கானிக் கார்டன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ஈக்குவல், அந்தளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. இது நோயாளிகள் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக யாருனாலும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகிட்ட மட்டும் பாத்தில் பத்திரமா வச்சிருக்கணும், 2-3 நாளே குடிச்சு காலி பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு நேச்சுரல் டேஸ்டியா இருக்கும். ஸோ இதை கன்சியூம் பண்றதுனால உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
26 மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், 26 டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும், 26 டிசீஸ் வந்து ரெக்கவரி ஆக முடியும். இப்போ நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறோம், இன்ஜின் ஆயில மாற்றினா தான் இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல 4.5 லிட்டர்ஸ் வந்து 5.5 லிட்டர்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணி செல்ஸை ரீஜெனரேட்டிவ் பண்ணி இது சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் இருக்கு, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் செப்பரேட் சப்ளிமெண்ட்டை தான் இருக்கு, ஆனால் ஒரு ஐப்பல்ஸ் 26 பெனிஃபிட் கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சர்வரோக நிவாரி தான் நம்ம ஐப்பல்ஸ். இதை நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு செபினாருக்கு தான் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ காஃபி, டயபெட்டிக் காஃபி. சேஞ்ச் யுவர் காஃபி, சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுகருங்கிறது ஒரு பணக்கார நோயாச்சு, இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சுகர் வந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் டேப்லெட், இன்சுலின் ஒன்ஸ் ஆன் மீன்ஸ் ஆல்வேஸ் ஆன், லைஃப் டைம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ டயபெட்டிக் ஒரு நோயா குறைபாடுன்னு பார்த்தா அது ஒரு குறைபாடு. நம்ம உடம்புல கணையத்துற செயல்பாடு கொஞ்சம் இன்சுலின் சுரப்பட விகிதம் குறையும்போது பாதிக்கப்படும். டாக்டர்ஸ் டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறேன், நாளைக்கு மறுபடி தேவைப்படும். லைஃப் டைம் எடுக்கும்போது கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அப்போ நேச்சுரல் சொல்யூஷன் நம்ம பாரம்பரிய வித்தியமுடைய ஆயுர்வேதா, ஆயுர்வேத தந்தை சரக மகரிஷி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சரக சங்கீதா ஓலச்சுடியில் குறிப்பு எழுதியிருக்காரு. என்னன்னா சலைசர் ரொட்டிகுலேட்டர் அந்த வேரை பிடுங்கி தண்ணியில் ஒரு போட்டு காலையில் குடிச்சா மதுமேக நீரின்னும் சரியாயிரும். ஸோ இந்த வேர் வந்து அது எப்படியான கசப்பு தோற்பு இருக்கும், டைரக்டா சாப்பிட்டா கசாய மாதிரி இருக்கும். இந்த டேஸ்ட்டை மாத்திரக்காக கர்நாடக கூர்க் ஜின் காஃபி, நார்மல் காஃபில 3.9 காஃபைன், ஸ்லோ ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் காஃபி, அதனால கஃபே நியூட்ரலாகி பாலிஃபினால்ஸ் மட்டும் இருக்கும். பிளஸ் இதில் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அனிமல் மில்க்கு கிடையாது, பிளான்ட் மில்க் கப்பிகாச்சின் வெல்வெட் பீன்ஸை தான் மில்க் எக்ஸ்ட்ராக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஐ காஃபி. இதில் ஐ காஃபி பிளாக் அண்ட் ஐ காஃபி கிரீமர் இருக்குது. ஐ காஃபி கிரீமர் ஜென்ரலாக நான் டயபெட்டிக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஐ காஃபி பிளாக் எஸ்பெஷலி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போகிறவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கெட்டை வந்து 100 ml பாயில்டு வாட்டர், நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணி ரெண்டு ஆத்து ஆத்து அப்படியே சாப்பிடலாம். நோ மில்க் நோ சுகர், பாலும் தேவையில்லை சுகரும் தேவையில்லை. வெறும் சுடுதண்ணில் கலந்தாலே காஃபி கலர், காஃபி ஸ்மெல், காஃபி டேஸ்ட் வந்துடும். ஸோ நார்மல் டீ காஃபி பதிலாக இந்த ஐ காஃபி சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி நம்ம நார்மலாக குடிக்கிற டீ காஃபி என்ன மை டிஃபரன்ஸ், நெஸ்கஃபி ப்ரூ சன்ரைஸ் இதெல்லாம் நம்பர் ஒன் சூப்பர் ப்ரீமியம் டஸ்ட் டீன்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் குவாலிட்டி. பால் சேர்க்குறோம், பால் எதுவுமே நேச்சுரல் கிடையாது. இந்தியாவில் 150 கோடி மக்களுக்கு 150 கோடி மக்கள் பால் கிடைக்கிது, அவ்வளோ பசுக்கள் நம்ம நாட்டிலே கிடையாது. ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணுறோம், சுகருங்கிறது ஒயிட் சுகர் ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்க. அப்போ டீ காஃபி குடித்தாலே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறோமா, நம்ம உடம்பு நம்மளே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம ஐ காஃபி. இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டயபெட்டிக், சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டா ஃபியூச்சரில் சுகரே வராமல் தடுத்துடலாம். ப்ளஸ் ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக் டைப் 1 டைப் 2 இன்சுலின் டிபெண்ட் டைப் 2 டேப்லெட் சாப்பிட்றவங்க மொதல் மாதம் நீங்கள் எடுக்கிற டேப்லெட் இன்சுலின் எதுவும் நிப்பாட்ட வேணா, அதோட சேர்த்து காஃபி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைப்ஸ் எடுங்க. பிளட் ரிப்போர்ட் பார்த்தா 50 to 100 points சுகர் லெவல் ரெடியூஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ் படி உங்களோட டேப்லெட் இன்சுலின் டேப்லெட்டை ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 6 months ஆல்பா அமிலேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இது பீட்டா செல்கள் ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் செக்ரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ப்ளஸ் அந்த சிம்டம்ஸ் காம்ப்ளிகேஷன் அரெஸ்ட், கண்ணரிச்சல், கால் மதம் மதிப்பு, அடிக்கடி பசிக்கிறது, யூரின் போகிறது, வெயிட் ரெடியூஸ் ஆகுது, பாடி டயர்டாது, பொண்ணு வந்து ஆறாமல் இருக்குது, கேங்க்ரைன், அதுக்கெல்லாம் எக்ஸலன்ட் ரிசல்ட் இருக்குது. ஸோ சேஞ்ச் யுவர் காஃபி அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபைட் ப்ராடக்ட், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, எந்த சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட். தேர்ட் எனர்ஜெட்டிக் ப்ராடக்ட் ஐ சார்ஜ் எனர்ஜி ட்ரிங்க். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் கஃபைன் சுகர் இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டில் நோ கஃபைன் நோ சுகர். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸு அஸ்வகந்த ரிஸ்டா, பால ரிஸ்டா, பத்ராங்க சவர், ஆக்சஸ் சவர், ஒரு 80 ஹெர்ப்ஸ் வந்து 250 ml டீன்னா வரும். இதை ஈவினிங் ஒரு 4 to 6 o'clock நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட்னஸ் எப்பயுமே அலர்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மன உளைச்சலை குறைக்கும், கண்பார்த்தன் அதிகப்படுத்தும், யாக சக்தி அதிகப்படுத்தும், 6 to 8 hours எனர்ஜெட்டிக் இருக்கலாம். இல்லை அரிசிரம் இருக்கனால நர்வ்ஸ் ஓரியன்ட் டிஸ்ஆர்டருக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் இது நேச்சுரல் வாய்கரா கூட சொல்லலாம். இது நர்வ்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணி செக்ஷுவல் ஆட் நல்ல டைமிங் ஸ்ட்ரென்த் நெரக்ஷன் ட்ரான்ஸ்மிட்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் டிஅடிக்ஷன், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அடிட்டி அந்த ஹேபிட்லேருந்து ரெக்கவரியாக இருக்கும், எக்ஸலன்ட் ரிசல்ட். இது சில்ட்ரன், ஸ்போர்ட்ஸ் டே, கப்பிள்ஸ், யங்ஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் சாப்பிடலாம். நேச்சுரல் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்
ஐஸ்லிம் ஃபிளாட் அமிபார். ஸோ நீங்கள் அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியாவில் ஒபிசிட்டி ரேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மெயின் ரீசன் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுறதுல சரியான நேரத்தில் சரியான அளவு சாப்பிடணும். காலையில் அரசன் மாதிரி, மதியம் மந்திரி மாதிரி, நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி நம்ம சாப்பிட்றோம் உள்டா வருக்கு. காலையில் சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிட்றோம், நைட் ஃபுல் கட்டு கட்டுறோம். எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் நம்ம உடம்புல எஸ்ரல் ஃபேட்டை ஸ்டோர் ஆகுது. அதை ரிமூவ் பண்ணுறது வாக்கிங் போய் ஜிம்முக்கு போய் அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அது கிளென்சிங் ஆகணும். அதுக்காக நம்ம கம்பெனி கண்டுபிடிச்சதுனா ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மி பார். சேஞ்ச் யுவர் டின்னர், சேஞ்ச் யுவர் லைஃப். நைட் டின்னருக்கு போதெல்லாம் நீங்க ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மி பார் சாப்பிட்டா போதும். இது 75 கிராம் வரும், 185 கிலோ கலரி, ராகி, ஓட்ஸ், ஃபைபர், இந்தியன் ஜின்சங், முக்குனா, ஸோ எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட். ஸோ நைட் சாப்பாடுக்கு பதிலாக பிஃபோர் 8 o'clock ஒரு 7:30 இதை பைட் அண்ட் சூ 20-30 minutes நல்லா கடிச்சு சுவைச்சு உமிழ் நீரோட சாப்பிடணும். சாப்பிடும்போது 2-4 ஏப்பம் வரும், உங்களுக்கு உடல் ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் பசி இருக்காது. அதுக்கு மேலே பசி இருந்தாலும் அது மைண்ட் லெவலில் பசிக்கும். ஏன்னா இத்தனை நாள் சாப்பிட்டே பழகிருப்போம், திடீர்னு சாப்பிடலன்னா பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் அன்குக்குடு ஃபுட் எடுக்கலாம். ஸோ அன்குக்குடு ஃபுட் மீன்ஸ் கேரட் எடுக்கலாம், இல்லை தேங்காய் ஒரு பீஸ் எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரீ மோஷனாக இருக்கும், நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியேறும். போன வருஷம் சாப்பிட்ட சிக்கன் மட்டன்லாம் வெளியேறும். மாதம் 2-5 kilo வெயிட் லாஸ் ஆகும். ஒரு 6 months சாப்பிட்டாலே ஆப்டிமம் வெயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஐஸ்லீம் லைஃப் டைம் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஐஸ்லீம் ஸ்டாப் பண்ணிட்டு நைட் டின்னரை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு டெஸ்டிமோனி நானே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 93 kg இருந்தேன். ப்ராடக்ட் சாப்பிட்டு 6 months 73 kg. இப்போ இந்த ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணி 6 to 1 year ஆக போகுது, இருந்தாலும் அதே வெயிட் மெயின்டைன் ஆகுது. அந்த அளவுக்கு அமேசிங் ப்ராடக்ட் தான் ஐஸ்லிம் ஃபிளாட் அமிபார். இதோட பெரிய அட்வான்டேஜ்னா இது எங்கனாலும் ஈஸியாக கேரி பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ராவலிங் இருக்கும்போது ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ இல்லை கார் டிரைவ் பண்ணால் கூட நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளஸ் லேடிஸுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதம். அண்ட் நைட் டின்னர் சமைக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு ஈஸிலி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங் ப்ராடக்ட் ஐஸ்லிம் ஃபிளாட் அமிபார். 5வது எக்ஸைட்டட் ப்ராடக்ட் ஐ க்ளோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். இது வரைக்கும் காஸ்மெட்டிக்னா பவுடர், க்ரீமு, லோசனாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நியூட்ரி காஸ்மெட்டிக்கை நம்ம கம்பெனி இன்டேக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான் ஃப்ரம் காஷ்மீர் வேலி, இதோட நேச்சுரல் பிளான் கோலஜன் ப்ளஸ் லியூட்டின் எஸ்ட்ராட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி 35 ml பவுச்சர்ஸாக வரும். இது 4 tastes வரும், பிளாக் கரண்ட், மேங்கோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இது இன்டேக் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிவரை பியூரிஃபை பண்ணி ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும், நேச்சுரல் க்ளோவிங். ஸோ இந்த 5 innovative ப்ராடக்ட்ஸ் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்த்தும் கிடைக்க போகுது, அஸ் வெல் அஸ் வெல்த் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி சொல்கிறது இந்த 5 products நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஃபேமிலி கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிங்க் இட், ஃபீல் இட், ஷேர் இட். இந்த பொழுதுல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறோம். நல்ல விஷயம் தான் 4 பேர் ஷேர் பண்ணுறோம். அதுலேருந்து நமக்கு எந்த மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கன்சியூம் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஷேர் பண்ணிங்கன்னா மந்த்லி 5 crores வரைக்கும் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல் விஷர்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறக்காக தான் இந்த ஜூம் வீடியோ அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு வெபினாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பேர் பால்சன் பில்சர், யூஎஸ் பிரசிடன்ட் எக்கனாமிக் அட்வைசர், ரைட் நோ சைனா பிரசிடன்ட் எக்கனாமிக் அட்வைசர். என்ன சொல்கிறேன்னா எவ்ரி 10 years ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகும். அந்த ரெவல்யூஷன் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் அவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ் ஆக முடியும். 1980s இவர் சொன்னது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, அப்போ தான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மக்கள் வாங்கின டைம். அந்த டைமில் வசந்தனுக்கு ஷோரூம் ஓப்பன் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 டீலர் இருக்குது. 1990s ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்போ தான் 2-wheeler, 4-wheeler எமர்ஜிங் ஆன டைம். அப்போ டிவிஎஸ் கம்பெனி TVS 50 ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்டோமொபைலில் நம்பர் 1 இருக்காங்க. 2000s சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் உலகத்தை மாற்றுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் வந்து வேர்ல்டு ஹேண்டர் பண்ணார். 2010 ரியல் எஸ்டேட், ஸோ ரியல் எஸ்டேட்டில் இன்வால்வ் ஆகவங்களாம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஹேன் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்ன்றது நெக்ஸ்ட் ட்ரில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் அண்டு வெல்னஸ். இல்னஸ்னா நோயினால பாதிக்கப்படுறது, வெல்னஸ்னா நோய் வராமல் தடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரில்லியன் டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 lakh crore டாலர். மை டிஃபன்ஸ், கோடி ரூபாய் கிடையாது, 100,000 crore கிடையாது, 10 lakh crore டாலர். அந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு ஃபண்டு தான் ட்ரில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த துறையில் இவ்வளோ பணம் வந்து சர்க்குலேட் ஆக போகுது. அதுக்கு ரீசெண்டாக ஒரு 3 days back பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு
அக்ரிமெண்ட் சைன் அப் பண்ணாரு. எதுக்காகனா யூஎஸ் பீப்புளுக்கு வெல்னஸ்க்காக $2 trillion மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. $2 trillion மீன்ஸ் $20,00,000,000,000. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க மை டிஃபென்ஸ், இனிமேல் ஹெல்த்துக்காக தான் நம்ம எல்லாருமே பணம் செலவு பண்ண போகிறோம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறவங்க தான் ஃபியூச்சரில் ஆண்டர்பிரனர்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ அந்த ஆண்டர்பிரனர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட், ஸோ ரிச் டாட் பூவோட ஆத்தர் ராபர்ட்டிக்கு யூஸ் ஆகி உலக பொருளாதாரம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டில் ஏர்ன் பண்ணுற பீப்புளை 4 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாரு. நம்ம படித்த ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில் இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி கொடுக்கல மை டிஃபென்ஸ், மேபி சொல்லி கொடுத்துருந்தா நம்ம எல்லாருமே பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிருப்போம். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்கிறது நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம் தான் சொல்கிறாங்களே தவிர நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகலாம்னு யாருமே சொல்லலை ஆக்சுவலி. ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 4 கேட்டகரி பீப்புளோட லைஃப் ஸ்டைல் அவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஈ ஃபார் எம்ப்ளாய், யூ ஹாவ் ஏ ஜாப், காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி, கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா பிரைவேட் ஜாப். எஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய், யூ ஓன் ஏ ஜாப், காலையில் 10 மணி சட்டர் ஓப்பன் பண்ணுற பீப்புள். தேர்ட் கேட்டகரி பிசினஸ் ஓனர், சிஸ்டம் ஒர்க்ஸ் ஃபார் யூ, அவர் வேலை பார்க்க மாட்டோம், அவருக்காக லட்சக்கணக்காக போய் வேலை பார்ப்பாங்க, ஒரு வருஷம் அவர் வரலைன்னா கூட ஒரு ப்ராஃபிட் வரும். ரிலையன்ஸ், டைட்டன், டிவிஎஸ் இந்த மாதிரி பிசினஸ் பீப்புள். நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாயும் பிசினஸ் ஒன்று நினைக்க ஓனர்ஷிப்புங்க வேற. ஃபோர்த் கேட்டகரி இன்வெஸ்டர், மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ, யாரெல்லாம் 2-digit க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க தான் இன்வெஸ்டர். இந்த 4 கேட்டகரியில் எம்ப்ளாய் செல்ஃப் அம்ட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இண்டிவிஜுவல் எஃபர்ட், தனித்திறமை, தன்கையே தனக்கு உதவி, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில் அவராக தான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஆகணும். 2 பேர் கையை பிடிச்சி தூக்கி விட்டால் கூட 98 பேர் காலை வாரி வரைக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நிறைய நண்டுகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேசிவ், வெல்விசர்ஸாக நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா லிமிட்டட் இன்கம், என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம வருமானம் இன்னும் நமக்கு நினைச்ச அளவுக்கு திருப்திகரமா இல்லை. அதுக்கு ரீசன், நம்ம வருமானம் லிமிட்டடா இருக்கு. இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி 8 மணி வேலை பார்த்தா 50,000 ரூபாய் வருமானம், அவரோட சேலரியை டபுள் ட்ரிபிள் பண்ண முடியுமா மை டிஃபரன்ஸ்? மேபி அவர் ஓவர் டைம் பார்த்தா அனதர் 8 hours 1 lakh, அனதர் 8 hours 1.5 lakhs, அதுக்கு மேலே அவருக்கு ஒர்க் பண்ணுற டைம் இல்லை. செல்ஃப் ஹோம்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 8 hours ஷாப் ஓப்பன் பண்ணால் 50,000 ப்ராஃபிட், அனதர் 8 hours ஓப்பன் பண்ணால் 1 lakh, அனதர் 8 hours ஓப்பன் பண்ணால் 1.5 lakhs, அதுக்கு மேலே ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இதனால தான் நம்மளோட பேரண்ட்ஸ், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எஃபோர்ட் போட்டு அவங்க நினைச்ச லைஃபை என்ஜாய் பண்ண முடியல. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம், இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி லீவ், 1 மாசம் லீவ் போட்ட சம்பளம் கிடையாது, 3 மாசம் லீவ் போட்ட வேலையே கிடையாது. செல்ஃப் எம்ப்ளாய் ஒரு நாள் கடையை க்ளோஸ் பண்ண கஸ்டமர் பக்கத்து கடைக்கு போயிடுவார், 1 மாசம் கழிச்சு நம்ம கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிசினஸ் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க், அவர் வேலை பார்க்க மாட்டா, அவருக்கா லட்சக்கணக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ அடுத்து இன்ஃபினைட் இன்கம், அவங்க பிசினஸை மல்டிபிள் பண்ண முடியும், 500 times, 100,000 times, 2,000 times அவங்களால மல்டிப்ளை பண்ண முடியும். மூணாவது பாசிவ் இன்கம், நீங்கள் டிவிஎஸ்னோட வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தா வருஷத்தில் 6 நாள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுறாரு, ரெமினிங் 315 days ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஓனர் வரலன்னு சொல்லிட்டு யாரும் வேலையை நிப்பாட்ட மாட்டாங்க, மிஷினோட மிஷினாக மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 95% பீப்புளும், ரைட் சைடில் 5% பீப்புள் தான் இருக்காங்க. ஆனால் ரைட் சைடில் தான் 95% எக்கனாமி இருக்குது, லெஃப்ட் சைடில் 5% எக்கனாமி தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கா, ரைட் சைடு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் சூஸ் பண்ணுற ரைட் சைடாக தான் இருக்கும். ஆனால் அது ஈஸியாக நம்ம ரைட் சைடு குவாட்ரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது மை டிஃபரன்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா, க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நாலேஜ் ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, ட்ரெண்ட் ஓரியன்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 100% ரிஸ்க் இருக்கு மை டிஃபரன்ஸ், நீங்கள் கேபிட்டல் மணிக்கு சூரிட்டி கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனால நிறைய பேருக்கு என்னதான் டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க இன்னும் ரைட் சைடுக்கு போக முடியல. அப்போ ராபர்ட் டி கியோசாக் ஒரு சஜஷன் என்ன சொல்றாருன்னா, 95% ஆஃப் த பீப்புள் பிலாங் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த குவாட்ரன்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்டினரி மேன் ரிசீவ்ஸ் டு மூவ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் டு ரைட் குவாட்ரன்ட். ஸோ லெஃப்ட் குவாட்ரன்ட் ரைட் சைட் குவாட்ரன்ட் போகிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யார் சொல்கிறாங்கன்னா ராபர்ட் டி கியோசாகி. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே நிறைய பேருக்கு ஒரு பிடிக்காத வார்த்தையாக இருக்குது, ஏன்னா நிறைய மணி சர்க்குலேஷன் ஸ்கீம், இல்லீகல் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் கம்பெனிஸும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற பேரை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ரியல் பொட்டன்ஷியல் தெரியாததில்ல. ஆனால் நம்ம கம்பெனி லீகலைஸ்டு கம்பெனி, ஃபர்தராகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இப்போ 6 இயர்ஸ் முடிஞ்சு 7th இயர் நடந்துட்டு இருக்கு. நம்ம கம்பெனியோட மதர் கம்பெனி
பார்த்தீங்கன்னா ஓலை லைசன்ஸ் பெங்களூர்ல இருக்கு, பிளஸ் நமக்கு அசோசியேட் கம்பெனிஸ் வந்து பயாக்டி ஜப்பான் கார்பரேஷன் ஜப்பான்ல இருக்கு. நம்ம ப்ராடக்டோட ஃபார்முலாஸ் டெக்னாலஜி எல்லாமே ஜாப்பனீஸ் ஃபார்முலா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து பெங்களூர்ல தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். ஸோ நமக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல 5 மாடல் 25 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஓன் பில்டிங் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் டைரக்ட் செல்லிங் என்டிட்டிஸ்ல நம்ம கம்பெனியும் ஒன் ஆஃப் த கம்பெனி. எம்எஸ்எம்இயோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு, இந்தியாவோட பெஸ்ட் கம்பெனி அவார்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் லைசன்ஸ்டு கம்யூனிட்டி காமர்ஸ் கம்பெனி இந்தியா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி இன்சூரன்ஸுக்கு ஐஆர்டி ரெகுலேட்டரி கொடுத்தாங்களோ, ரியல் எஸ்டேட்டுக்கு ரீரா ரெகுலேட்டரி கொடுத்த மாதிரி டைரக்ட் செல்லிங்கு 32 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம கம்பெனி. ஐஎஸ்ஓ 9000:2015 சர்டிஃபைட், எஸ்ஏபி சாப் சாப்பிட்டு அப்கிரேட் ஆயிருக்கு, ஓன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபாலோ ப்ராடக்ட்ஸ் பெங்களூர்ல நிலமங்கலா தான் ப்ரொடக்ஷன் ஆகுது, ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிக்கி மெம்பர்ஷிப், ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இந்தியன் கம்பெனி எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ அந் நம்ம கம்பெனி வந்து க்ரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5-star ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓவர் 4000+ டைரக்ட் செல்லர்ஸ் ஹஸ்பண்ட் ஐஃபா ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி ஓன் பேட்டன்ஸ் பப்ளிகேஷன் ட்ரேட்மார்க்ஸ் இருக்கு, ஓவர் 22,000 ஏக்கர்ஸ் மெடிசன் பிளான் கல்டிவேஷன் பண்ணுறோம், 14 கண்ட்ரிஸ் ஹெர்பல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆஃபீஸ் லேபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே தேவையில்லை, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இண்டஸ் விர்ச்சுவல் ஆஃபீஸ் கிடைக்கும். அதை வச்சு இந்தியா நேபாள் யூஎஸ் 3 கண்ட்ரி பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைன்லேயே மானிட்டர் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 3 diamond சப்போர்ட், 3 பேரோட சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பான்சர் யார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி இப்போ ஜூம் மீட்டிங் ஐடி உங்களுக்கு ரெஃபர் பண்ணாரோ அவர் தான் உங்களோட ஸ்பான்சர். தென் இண்டஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டோர் ஸ்டெப் கொரியர் டெலிவரி, நம்ம ஆர்டர் போட்டால் பெங்களூர்லேருந்து ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி ஆயிரும். பிளஸ் கமிஷன் வீக்லி பேசிக் மை டிஃபன்ஸ், எவ்ரி ஃப்ரைடே சேல்ஸ் க்ளோஸ் ஆகும், ஃப்ரைடே கமிஷன் கிரெடிட் ஆகும், 5% டிடிஎஸ் மட்டும் டிடெக்ட் ஆகும், ரிட்டர்ன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. தென் வைபன் ரூபா. ஸோ கம்பெனியோட ஓன் ட்ரைனிங் சிஸ்டம், ப்ராடக்ட் நாலேஜ் பிஸ்னஸ் நாலேஜ் A to Z ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்ஸும் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மூலமாக 9 types ஆஃப் ஏர்னிங் பொட்டன்ஷியல், நம்ம பண்ணக்கூடிய வேலை ஒன்று கிடைக்கிற ப்ராஃபிட் 9 ways கிடைக்கும். இது ஒரு மணி பிளான்ட்ரி, பணம் காய்க்கிற மரம் மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸை நீங்கள் 2 வகையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று கஸ்டமர், இந்த நமக்கு சொன்ன ப்ராடக்ட் 5 ப்ராடக்டில் ஐ பல்ஸ், ஐ காஃபி, ஐ சார்ஜ், ஐ ஸ்லிம், ஐ குளூ, இந்த 5 ப்ராடக்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் ஆகிக்கலாம். இதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் காசு அண்ட் டெபாசிட் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸில் ஒரு 8 quantity நீங்கள் வாங்கினா போதும், அதுவும் அசார்ட்டட் பேக்கேஜாக நீங்கள் வாங்கலாம். 2 pulse, 2 coffee, 2 charge, 2 slim, 4 pulse, 4 coffee, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணலாம். அசார்ட்டட் பேக்கேஜ். இப்போ 8 ப்ராடக்ட்ஸோட MRP பார்த்தீங்கன்னா 24,780 வரும், நம்ம ப்ரைஸ் 20,780. அப்போ 4,000 உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபராக கிடைக்கும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 25 point வேல்யூ, இப்போ 8 ப்ராடக்ட் வந்து 200 point வேல்யூ. ஸோ 2014 நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 2011 வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் எதுவும் கூடலை, சேம் ப்ரைஸில் 6 years நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஒவ்வொரு பொருளுக்கும் 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 8 quantity வாங்கினா போதும், செகண்ட் டைம்லேருந்து ஒன்னா கூட வாங்கலாம். ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம், 24,780 இப்போ என் கையில் இல்லையே, மெடிஃபன்ஸ் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விப்ரோ ஓனரே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜொல்லோன் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி நானும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு கிரெடிட் கார்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மூலமாக இப்போ ஒரு 3.5 years இன்னைக்கு 1 crore 41 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அரேஞ்ச் த மணி, எந்த பிஸ்னஸ் மேனும் வந்து கடன் இல்லாமல் ஆரம்பிச்சது கிடையாது. ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் கடன் வாங்கியிருக்கோமே தவிர பிஸ்னஸுக்காக கடன் வாங்கினது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிஸ்னஸுக்காக அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ 8 ப்ராடக்ட்ல 1 or 2 நீங்கள் யூஸ் பண்ணுங்க, மற்றதை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கம்பெனி டாப் ரீட்டைலர் போனஸ்ன்னு உங்களுக்கு ரிவார்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மாதம் 12 பொருள் வாங்கினா 1 பொருள் ஃப்ரீயாக கிடைக்கும், 24 ப்ராடக்ட்டுக்கு 2 ப்ராடக்ட், 40 ப்ராடக்ட்டுக்கு 4 ப்ராடக்ட் ரிவார்டாக கிடைக்கும். இந்தியா லெவலில் டாப் ரீட்டைல் பண்ணிங்கன்னா 50,000 கேஷ் ரிவார்ட், செகண்ட் ப்ரைஸ் 25,000 கேஷ் ரிவார்டு கிடைக்கும்.
நிறைய நபர் இந்த பிசினஸ் பகுதி நேரமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 ப்ராடக்ட்டை ரீட்டெயில் பண்ணி இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் அடிஷ்னலா ஏர்ன் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ரூபான்னா 12 ப்ராடக்ட்டுக்கு 6,000 ரூபாய், ஒரு பொருள் ஃப்ரீ 3,000 ரூபாய், ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய். நிறைய பேர் எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், பிசினஸ் பீப்புள், ஹோம் மேக்கர், ஸோ ரியல் எஸ்டேட் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டைர்மெண்ட் பீப்புள், எல்லாரும் ஒரு 12 கஸ்டமரை கிரியேட் பண்ற மூலமா 10,000 ரூபாய் மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 10,000 ரூபான்னு சொல்லும் போது ஒரு ஒரு சில பேர் சின்ன அமௌண்டா இருக்கும், அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்க இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா, நாளைக்கு போய் நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கேளுங்க, ஒரு ஒரு மெயில் அனுப்பலாம், டிஎஸ்எஸ்ஓன்ஸோ உங்க கம்பெனியில நான் 5 to 10 இயர்ஸ் ஒர்க் பண்றேன், எனக்கு அடுத்த மந்த் சேலரி 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கேளுங்க, வித்தின் 5 மினிட்ஸ் ஒரு ரிப்ளை மெயில் வரும், இஷ்டம்னா வேலை பாருங்க கஷ்டம்னா கிளம்புங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஒரு 10,000 நீங்க பாக்குற வேலையை விட வேணாம், பாக்குற தொழிலை விட வேணாம், அதோட சேர்த்து பார்ட் டைமா பண்ணாலே 10,000 அடிஷ்னலா கிடைக்கும். அதை விட அதிகமா சம்பாதிக்கணும், டீமை டெவலப் பண்ணணும். இன்னைக்கு எல்லா பிசினஸ் மேனும் டீமை டெவலப் பண்ணி தான் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்றாங்க. இன்னைக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்க, இந்த நிறைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் வச்சுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஃபியூச்சரை நீங்க பார்க்கணும் மை ரெவன்ஸ். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்டே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் லீகலைஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டியில சிலபஸாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு லீகல் இண்டஸ்ட்ரினால தான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸா படிச்சு அதுல அவங்க பாஸ் ஆன மட்டும்தான் அவங்களுக்கு டிகிரியே கம்ப்ளீஷன் கிடைக்கும். இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி, கேரளா கர்நாடகா யூனிவர்சிட்டியில கம்யூனிட்டி காமர்ஸ் ஒரு சிலபஸ் மை ரெஃபரன்ஸ். அதனால பாஸ்டை பத்தி யோசிக்காம ஃபியூச்சருக்கு நீங்க உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க, அப்படின்னா தான் பெரிய அளவில் சக்சஸ் ஆக முடியும். இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மை டிஃபென்ஸ். உங்க மொபைல் எடுங்க, உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் போங்க, மினிமம் 100 to 1,000 பேர் இருப்பாங்க, அதுல 2 நபரை நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். கை சுத்தம் வாய் சுத்தமா இருக்கணும், ஒரு வருஷம் நம்ம கூட டிராவல் பண்ணணும், வாழ்க்கையில ஜெயிக்கும் நினைக்கக்கூடிய 2 பேரை செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற, ரிலேட்டிவா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம், வெல்விசரா இருக்கலாம், அதுல ஒரு நபர் ஏங்குற நபருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவரை லெஃப்ட் சைட்ல என்ரோல் பண்ணுங்க, அவர் மூலமா 1,000 ரூபாய் உங்களுக்கு பிசினஸ் ஓப்பனிங் போனஸ் கிடைக்கும். பிங்கிற நபரை ஸ்பான்சர் பண்ணுங்க, அவர் மூலமா ஒரு 1,000 ரூபாய் உங்களுக்கு பிசினஸ் ஓப்பனிங் போனஸ் கிடைக்கும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது யதா ரஜா ததா பிரஜா, அரசன் எவ்வளிய மக்கள் எவ்வளி. நீங்க எப்படி 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்பான்சர் பண்ணவர் பி 3 பேர் ரைட்ல 3 பேர் 13,000 ரூபாய் டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். மை டிஃபென்ஸ், பிஸ்னஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ், லேபர், எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் இருக்காது. ப்ராஃபிட் வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம பிஸ்னஸில் வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆனால் உங்கள் ஐடியை மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணால் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம், டிடிஹெச் சேனல் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உங்கள் ஐடியை ரீசார்ஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏர்டெல் சிம்முக்கும் டிடிஹெச்சுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர், அதை வச்சு உங்களுக்கு எந்த ப்ராஃபிட் வராது. ஆனால் விவோ ஐடியை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை மாதம் ஒரு பொருள் வாங்கினா போதும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சேல் பண்ணலாம், ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் உங்களுக்கு 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் டீமில் இருக்கிறவங்களும் ரைட்டு டீமில் இருக்கிறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் இது வந்து ஒரு மரம் மாதிரி வளர ஆரம்பிக்கும் மை டிஃபென்ஸ். ஆரம்பிக்கும் போது ஒரு விதையை அறுப்பீங்க, 2 இலை, 4 இலை, 8 இலைன்னு 600 பாயிண்ட்டுக்கு 6,000, 1,000, 10,000, 2,000, 20,000 ரூபாய். லெஃப்ட் டீமும் ரைட் டீமும் ஈக்குவலாக போனால் நல்லா இருக்கும், ஆனால் ஈக்குவலாக போகுமான்னு சொல்ல முடியும், ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தர் ஸ்லோவாக இருப்பார். ஸோ லெஃப்ட்ல 2,000 பாயிண்ட், ரைட்ல 2,200 பாயிண்ட் வந்தால் 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும், மிச்சம் 200 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். 2,500, 2,500 மேட்ச் ஆனால் 22,000 மிச்சம் 300 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமா உங்களோட டீம் பில்டிங் மூலமா லெஃப்ட் 4,000 பாயிண்ட், ரைட்ல 4,000 பாயிண்ட், 40,000, 10,000 பாயிண்ட், 10,000, 1,00,000, 25,000 பாயிண்ட், 20,000 பாயிண்ட் இருக்கு. வாரம் 2,50,000 ரூபா, மாசம் 10,00,000 ரூபா வரைக்கும் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய டீம் தான் மை டிஃபென்ஸ். ஒரு 20 பேர் 8 ப்ராடக்ட்ல ஜாயின் பண்ணும்போது 40,000, ஒரு 50 பேர் 8 ப்ராடக்ட்ல ஜாயின் பண்ணும்போது 1,00,000, 125 பேர் 8 ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 2,00,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் மை டிஃபென்ஸ். 130 கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் 125 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இன்னைக்கு மாதம் 10,00,000 ரூபா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல ஏர்ன் பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணோம், அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கனெக்டிங் பீப்புள் மூலமா மாசம் 10,00,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை ஏர்ன் பண்றவங்களா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். நம்மள மாதிரி 8 ப்ராடக்ட் வாங்கி ஆரம்பிச்சு 41 நபர்கள் 1 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க
சம்பாதிக்க எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் தான். ஸோ 41 நபர்களும் 1 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. நானும் ஒரு நபர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துல 1 கோடியே 41 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் மை டிஃபென்ஸ். பிளஸ் சோர்ஸ் ஆஃப் மணி, எப்படி சார் இவ்வளோ தூரம் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு? எந்த பொருள் எடுத்தாலும் தயாரிப்பு விலை கம்மியாக இருக்கும், எம்ஆர்பி விலை கூடுதலாக இருக்கும். நம்ம மார்னிங் பிரஷ் பண்ணுற டூத் பேஸ்ட் நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஆல் அவுட் வரைக்கும் தயாரிப்பு விலை 30%, விற்பனை விலை 100%. பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணம் இருக்கு, எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்னா விலை ஜாஸ்தி. மைரஃபன்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட் மட்டும் விலை ஜாஸ்தி கிடையாது, நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமே விலை ஜாஸ்தி தான். மேபி நீங்கள் குடிக்கிற தண்ணி கின்லே பிஸ்லே வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதோட தயாரிப்பு பியூரிஃபிகேஷன் சார்ஜ் 1 லிட்டருக்கு 54 பைசா, பாட்டில் லேபிள்ஸ் எடுத்தால் வெறும் 3 ரூபா. 3 ரூபா உள்ள வாட்டர் பாட்டில் நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ரூபா, சீண்ட வேஜன் 7, 9, 11, 13, 15. தென் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலிபிரிட்டிஸ் வரும், நடிகர் நடிகை விளையாட்டு வீரர்கள், அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வர மாட்டாங்க, கோடிக்கணக்காக பணம் கொடுக்கணும். அப்போ ஒரு பொருளை தயாரிச்சு மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனியுமே 50-75% பணத்தை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணுறாங்க. இங்கே நம்ம கம்பெனியில் இன்டர்மீடியட் சேனல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் யாருமே கிடையாது, அந்த வேலையை நம்ம தான் பண்ண போகிறோம். நம்ம மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன ஒவ்வொரு நபரும். ஸோ ப்ராடக்ட் பெங்களூர்லேருந்து டைரெக்டாக கூறிய டெலிவரி ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட், வாய்வெளி விளம்பரம், மக்களால் மக்களுக்கு பொருட்கள் கொண்டு சேர்க்க போகிறோம். அதனால் 50% டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம ஊரில் பால் மாடு வச்சிருக்க லாபமோ அது கறந்துட்டு விற்கிறதுக்கு லாபமா மை டிஃபன்ஸ். ஸோ விற்கிறதுக்கு தான் லாபம். அதே மாதிரி நம்ம சேர்மன் குரோஸ் அண்ட் குரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பொருளை தயாரிச்சிருக்காரு. நம்ம ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுற மூலமா 50% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் ராயல்ட்டி, இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும், எப்படியே கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு சொல்லி இந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா 2003 அப்புறம் பென்ஷன் கிடையாது, ஒன்லி டென்ஷன் தான். இனிமேல் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நோ பென்ஷன். ஆனா நம்ம சேர்மன் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ண ஒரு நபர் ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டு, மீன்ஸ் 1000 டேஸ் எஃபோர்ட் போட்டு இந்த பிசினஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணா அவங்க ஃபேமிலிக்கு கோஆப்ரேட்டிவ்க்கு மாசம் 50,000 ராயல்ட்டியா கொடுக்குறாரு. ஸோ நான் என்னோட பிசினஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் முடிச்சிருக்கேன், என்னோட மதர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இன்னைக்கு அவங்களுக்கு மாசம் 50,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு மை டிஃபரன்ஸ், கமிஷன் இல்லாம அது எக்ஸ்ட்ரா. கம்பெனில மொத்தம் 16 ப்ரொமோஷன் இருக்கு, ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் உங்களுக்கு ரிவார்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸ். ஸோ கரும்பு தின்ன கூலி மாதிரி இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கம்பெனி ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸ்னு தராங்க. வாரம் 5,000 to 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். ரெண்டு ரேங்க்குக்கு வாரம் 27, மாதம் 1 லட்சம் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபுட்டு ட்ராவல் அக்கமடேஷன் ஃப்ளைட் ட்ராவல் எல்லாமே இந்த 1 லேக்கில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அடுத்து சிங்கிள் டீம் போனஸ் மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாதம் 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம், அதுக்குண்டானது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் ரிவார்ட் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் ரிவார்ட் ஸ்டார் ரிவார்ட், ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி குட் பிகினிங்ஸ் ஹாஃப் டன், நல்லதொரு தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். நீங்க பாத்தீங்க குரோர்பதிஸ் டைமண்ட்ஸ் அண்ட் அபோவ் லீடர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டார் ரிவார்டு அச்சீவ் பண்ணி தான் எல்லாருமே அந்த லெவலுக்கு ரீச் பண்ணவங்க. இப்போ நீங்களும் இந்த பிசினஸ்ல ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணணும்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 நபர்களை இமிடியட்டா நீங்க என்ரோல் பண்ணுங்க. ஒரு சில நபருக்கு 1 நாள் போதும், ஒரு சில பேருக்கு 1 வாரம் தேவைப்படும், ஒரு சில பேருக்கு 2 வாரம் தேவைப்படும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஃப்ரைடே, என்ரோலிங் ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஃப்ரைடே, 2 ஃப்ரைடேக்குள்ளே 2 பேர் ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா 1,000 ரூபாய் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். அடுத்து உங்கள் டீமில் வந்த ஏஎன்பியும் 2 நபர்களை ரெக்ரூட் பண்ண ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது மூலமாக 2,000 ரூபாய் அடிஷ்னலாக கிடைக்கும். பிளஸ் ஸ்டார் 250, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்டில் 3 பேர் ரைட்டில் 3 பேர் இருந்தால் ஸ்டார் 250, அதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நம்ம கம்பெனி ஃப்ரீயாக தராங்க. இந்த குரூப்லேயே நிறைய நபர்கள் ஸ்டார் 250 இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் 500, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்டில் 7 பேர் ரைட்டில் 7 பேர் இருந்தால் ஸ்டார் 500, அவங்களுக்கு 2,500 கேஷ் அவார்டு கிடைக்கும், கேஷ் ரிவார்ட். அடுத்து ஸ்டார் 1,000, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக 1 லேக் ரூபி இன்கம் ஐ டிஃபன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல யார் ஸ்டார்ட் பண்ணாலும் 90 டேஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் படி ஒர்க் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் டைமுக்குள்ள நீங்க ஸ்டார் 1,000 முடிக்கலாம். இதுக்கு பெங்களூர்ல செரட்டன் கிரான் ஒயிட் ஃபீல்டில் 7-star ப்ராப்பர்ட்டியில் அப்ளிகன் கோஅப்ளிகண்ட்டுக்கு 3 டேஸ் 2 நைட்ஸ் வந்து 1,10,000 to 1,20,000 ட்ரைனிங் இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து ஓவரால் பிசினஸ் நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ், லைஃப் எப்படி கொண்டு போகணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் 1 நாள் ஸ்டே பண்ணோம், 17,500 ரூம் ரெண்ட், 2 நாள் 30,000 ஃபுட்டெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 கம்பெனி எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எல்லாமே ஃபுல்லி எக்ஸ்பென்சஸ் போயிட்டு, ஃப்ளைட் டிக்கெட், விசா, அக்கோமடேஷன், சைட் சீங் எல்லாம் கம்பெனி செலவு. ரூபி எக்ஸிக்யூட்டிவ் அச்சீவ்னா தாய்லாந்த், பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் அச்சீவ் பண்ண உஸ்பெகிஸ்தான், எமரால்டு அச்சீவ் பண்ண துபாய், சஃபைர் அச்சீவ் பண்ண சிங்கப்பூர், டைமண்ட் அச்சீவ் பண்ண சைனா, ஹாங்காங், மக்கோ. ஸோ ப்ளூ டைமண்ட் சவுத் ஆப்ரிக்கா, பர்பிள் டைமண்ட் யூரோப், ஒயிட் டைமண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ பிளாக் டைமண்ட், இந்த ரேங்க்கு பிளாக் டைமண்ட் ரிங்கன் பண்ணிட்டேன். வேர்ல்டு லைக் காஸ்ட்லெஸ் டைமண்ட், மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கிளப் ஃபண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபண்டு கிடைக்கும், பிளஸ் 1 வீக் ட்ரிப் டு யூஎஸ்ஏ. ஸோ 10 இயர்ஸ் மல்டிபிள் என்ட்ரி விசாவோட நீங்கள் யூஎஸ்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். பிளஸ் உங்களை பற்றின பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ரி, உங்கள் லைஃப் ஸ்டைலை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லீகல், மோரல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஃபஸ்ட்டு கம்பெனி இந்தியா நெட்ஒர்க் மார்க்கெட்டில் கைட்லைன்ஸ் படி ஃபாலோ பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் அப்ரூவல் விட நம்ம டைரக்ட் செல்லி கைட்லைன்ஸ் இருக்குது. கேரளாவில் குலாட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸ், காரணம் கேரளா யூனிவர்சிட்டி திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில் மல்டிபிள் மார்க்கெட் ட்ரைனிங் கிடச்சிருக்கு. ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ் இன்சென்டிவ்ஸ் வித்தவுட் எனி ப்ராசஸ், எந்த சார்ஜஸ் இல்லாமல் நமக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகுது. என் டு என் டெலிவரி பர் டில் கொரிய ரீச்சஸ், நீங்கள் ப்ராடக்டை கேரி பண்ணவனா கம்பெனியை டோர் ஸ்டெப் கொரிய டெலிவரி கொடுக்குறாங்க. எம்ஆர்பி பில்லிங் என்சூர்ஸ் நோ டேக்ஸ் லாஸ் ஃபார் கவர்மெண்ட். ஸோ எம்ஆர்பி பில்லிங் பண்ணுறனால கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸ் லாஸ் கிடையாது. எஸ்பெஷலி நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். இது ஒரு ரியல் 5-star ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் கம்பெனி, ரைட் ப்ராடக்ட்ஸ், ரைட் காம்பன்சேஷன், ரைட் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் த ரைட் காஸ் ஹியர் ஸ்டார்ட்ஸ் யுவர் பிராண்ட் நியூ கேரியர். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு அடிஷ்னல் பைப்லைன் இன்கமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்கம்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்கம்லே டிபெண்ட் பண்ணியே நம்ம வாழ்ந்துட்டோம், ரெண்டாவது இன்கம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு வேலையை பண்ணால் ஒரே வேலையை பண்ணணும்னு சொல்லியே நம்ம வளர்த்துட்டாங்க. ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் யாருமே ஒரு இன்கம்ல சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க, மல்டிபிள் பைப்லைன் இன்கம் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு டாட்டா ஓனர் எடுத்தீங்கன்னா நேனா கார் விற்கிறார், ஜாகுவார் கார் விற்கிறார், டாட்டா சால்ட், டாட்டா சுகர், டாட்டா வாட்டர், டாட்டா டீ, டாட்டா கன்சல்டன்சி, டாட்டா கோல்டு, எத்தனையோ பிஸ்னஸ் அவர் வந்து பைப்லைனை வச்சுருக்காரு. ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு சேலரியை ஒரு இன்கம்மை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டோட்டலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பார்க்குற வேலையோட வேணும், பார்க்குற தொழிலோட வேணும், கனெக்டிங் பீப்புள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விட இந்த பிஸ்னஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மந்த்லி இன்கம் வீக்லி இன்கம் வரும். மை டிஃபன்ஸ் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் இருந்தால் போதும், உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபில் அப் த அப்ளிகேஷனும், பிளேஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். 8 ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் 8 ப்ராடக்ட் வாங்க முடியலன்னா கூட நீங்கள் 4 ப்ராடக்ட்ஸில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ப்ராடக்ட்ஸ்னால் 12,390. அடுத்து நீங்கள் 28 டேஸ்க்குள்ளே திரும்பியும் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்கள் ஐடியா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 times 4 4 ப்ராடக்டாக கூட நீங்கள் வாங்கி உங்கள் ஐடியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன் டெஸ்டினி சேவ், ஆண்ட்ராமின்ஸோட பவர்ஃபுல் லைன். லைஃப்பில் டிசிஷன் மேக்கிங்கில் யாரெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிவு எடுத்தாங்களோ அவங்க லைஃப் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. யோசிச்சவங்க லைஃப் இது வரைக்கும் சேஞ்ச் ஆகலை. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ சார் கிடைச்சிச்சு? அவர் டெய்லி 100 வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கே பாலஸ் அந்த பஸ்ஸில் இருந்தார், டிக்கெட் குளிச்சுற ஸ்டைலு, காயினு சொல்லிடுற ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் உடனே எஸ்ன்னு ஒரு டிசிஷன் எடுத்தனால இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதே அன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப நான் ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்கிறேன், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா கே பாலஸ் வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிருப்பார். நம்மால் இந்த ஏஜில் ரிட்டையர்டு கண்டக்டர் ஆயிருப்பார். அப்படி வீட்டில் கேட்டாலும் வீட்டில் கவர்மெண்ட் ஜாபை விட போகிறேன்னு சொன்னால் யாரும் ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் எடுத்த முடிவு தான் அவர் லைஃப்பை மாற்றிச்சு. அதே மாதிரி மை டிஃபென்ஸ், ஒரு 3.5 இயர்ஸ் பேக் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட நண்பர் மிஸ்டர் சுஜித் கான், இந்தியாவோட ஃபர்�்ட் பிளாக் டேம் அம்பாசிடர், அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச டே வந்து நம்ம மேடம் மிஸ்டர் ரசூல் ஹாரிஸ், இவங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 3.5 இயர்ஸில் 1,41,00,000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு மை டிஃபென்ஸ். ஸோ என்னோட பேர் ராஜபாண்டி, நேட்டிவ் விருதுநகர், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த பிஸ்னஸை பாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சென்னையில் கேப் ஜெமினியில் ப்ரோக்ராமராக ஒரு 20,000 சேலரியில் இருந்தேன். ஸோ அந்த சேலரியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் பெங்களூரில் ஐஏபிஎம்ல எம்பிஏ படிக்க போனப்போ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நானும் பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மந்த்லி இன்கம் வீக்லி இன்கம் வந்ததும் இதை கேரியராக ஸ்டார்ட் பண்ணி விருதுநகரில் ஆரம்பித்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க 2 ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2, 4, 8, 16 டூப்ளிகேஷன் ஆகி இன்னைக்கு அந்த ஆர்கனைசேஷனில் 17,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு 9 ஸ்டேட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மாதம் இன்னைக்கு ஒரு 5-7 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மை டிஃபன்ஸ்.
அது மட்டும் இல்லாம ரொம்ப ப்ரௌடா ஒவ்வொரு விவேட்ஸுக்கும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது, ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன்னைக்கு அமெரிக்கால லான்ச் பண்ணிருக்கோம். மை டிஃபன்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கான்செப்டை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அமெரிக்கன்ஸ் தான். ஆனா இந்த 25 இயர்ஸ்ல ஒரு இந்தியன் கம்பெனி கூட அமெரிக்காவுக்கு போனது இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியால இருந்து அமெரிக்கா போயிருக்கு. மை டிஃபன்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்கனால அமெரிக்காவுக்கு நம்ம ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 5-star ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களை வெல்கம் பண்றோம். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யார் உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. வெளியே தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா யாரும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி உங்களை குழப்பி தான் வருவாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எவ்ரிடே 3 செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் 1st செமினார் கண்டக்ட் பண்ணோம், இது 2nd செமினார். இன்னைக்கு நைட்டு 7 to 8 PM 3rd செமினார் இருக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த லிங்க் மூலமாக கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் யாரோ ஒருத்தர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த 5-star ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் உங்களை வெல்கம் பண்ணுறோம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சி யூ அட் த டாப். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் ஆல் ஆஃப் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி மச். நீங்க எல்லாம் மீட் பண்ணீங்கன்னா கணேஷ் ஜி. வண்டர்ஃபுல்லா பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேங்க ஜி, தேங்க்யூ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த வெபினாரும் ரைட்டாக நம்ம பீப்புள்ஸுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியான ஒரு பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு இப்போ இந்த வண்டர்ஃபுல்லான டைம் பீரியடில். ராஜபண்டியன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையோ தேவையில்லையோ, பட் நிறைய பேருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் ஆயிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம்க்காக நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்றதுக்காக. ஸோ நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட உங்க ப்ராடக்டுடைய டீடைல்ஸ் உடைய லிங்க்ஸ் எல்லாமே அதை நீங்க வாங்கி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பிளஸ் ராஜபண்டியன் சார் பெட்டரா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லைவா ஒரு ஈவெண்ட் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்து கூட நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இதுல கெயின் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான யூஸா இருக்கும். அதனால ஒண்டர்ஃபுல் டெசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, Ganesh ji. Please carry on, Sundarajan sir. Wonderful presentation sir, and ella theliva nammalaoda doubts ellame clarify pandra alavukku irundhuchu. Inda meeting pathiyo illa inda product pathiyo mathavanga yaarukitta ketalume vandu use pannadadhanaala confused aagaradhukku dhaan, confused pandradhukku dhaan nariya apra vaayppugal irukku. இதை யூஸ் பண்றவங்க இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் என்னவா இருந்தாலும் லீடர்ஸ் உங்களுக்கு யாரு இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் மீட்டிங் இருக்கு 7 to 8 o'clock கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. த மோர் வி யூஸ் த மோர் வி மோர் நாலேஜ் வி கெயின், அப்பதான் நம்மளால இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி இந்த பிசினஸ பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும், ஃபர்தரா க்ரோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சுந்தரராஜன் சார். திவ்யா மேம் please carry on, please proceed. Thank you so much sir. Thank you ma'am. Nalla nalla presentation sir. Within that 1 hour stipulated time la nalla fast ah sonninga, correct ah enna delivery kudukkanumo adhum correct ah sonninga sir. And I think new ah nariya per join pannirukanga, so avangalukku or clarity kadichirukom. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால மேக்ஸிமம் நியூ ப்ராஸ்பெக்ட்ஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம இந்த ஷட்டவுன் இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா இருக்கிற ரெசெஷன்லாம் நம்ம மீட் பண்ண முடியும் ஈஸியா. நம்மளோட பிஸ்னஸ்ல
வீக்லி ஏர்ன் பண்ண முடியும். சோ எல்லாருமே இந்த வீக்லி இன்கம் வந்து ஏர்ன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட. ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். ஓகே லீடர்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சோ see you at the top. சோ ஈவினிங் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ எவ்ரிவன்.